அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் மத்த 7 3 4 கொஞ்சம் வாசி நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன இதோ இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி இந்த குறை சொல்றதுக்கு மூல காரணம் என்னன்னு அப்பா சொல்றாரு உன் கண்ணு தான் பிரச்சனை நீ பார்க்கிற பார்வை அங்கதான் தவறு இருக்கிறது ஆகவே உன் கண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் தேவைங்கிறார் அந்த சர்ஜரியே சரியாகலையா கண்ணையே பிடுங்கி போடுங்கிறார் ரெண்டு கண்ணுடையவனா நீ நரகத்துக்கு போறத விட ஒரு கண்ணுடையவனா நீ பரலோகத்துக்கு நல்லது அதனால உனக்கு ஒரு ஐ சர்ஜரி வேணும் அது முதல்ல நீ தான் தொடங்கணும் கண்ணு தாங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த நாளில நம்ம கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணணும் யாரையும் ஆண்டவரே நான் தீயவனாய் ஆக தகாதவனை பார்க்க மாட்டேன் அதுக்கு பதிலாக இயேசுவை நீர் பார்க்கறது போல நான் பார்க்கட்டும் அப்பன் இயேசுவை பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க எல்லாம் நமக்கு ஆண்டவர் தாங்க திருஷ்டாந்தம் என்ன யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு ஆண்டவருக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும் நேத்து நிக்கல்ல ஆரம்பம் முதற்கொண்டே யூதாஸ் தான் அவரை காட்டி கொடுப்பான் என்று கர்த்தர் அறிவார் ஆனால் கடைசி நேரம் வரலும் இந்த யூதாஸ குறை சொல்லவும் இல்லை யாருத்திலும் சொல்லலைங்க என்ன அன்றோட சுபாவங்க அந்த கடைசி நிமிஷத்துல கூட அதை நேரடியா சொல்லலைங்க அவன் மனம் திரும்புவதற்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா உணர்த்துறாரு அவன் கடைசியில கேட்காம உணர்வடையாம போயிட்டான் அன்றோட சுபாவம் அற்புதமானதுங்க இது ஒரு யுத்தம் குறை சொல்லாம இருக்கிறாங்கிறது சாத்தானுக்கு விரோதமான யுத்தங்க சாத்தானுக்கு விரோதமாக செய்ய வேண்டிய யுத்தம்னா குறை சொல்லக்கூடாதுங்கிறது குறை சொல்றது வந்து சாத்தானோடு சேர்ந்து பண்ற யுத்தம் அடுத்தவருக்கு விரோதம் அதனால இந்த நாளிலிருந்து மாமியார் மருமகளாகட்டும் மாமனார் மருமகனாகட்டும் பெற்றோர் பிள்ளைகளாகட்டும் நண்பர்களாகட்டும் ஆக எதை கண்டாலும் சரி நீங்க யாரிடத்துல சொல்லி வீணாக நீங்கள் இந்த ஆவிகளுக்கு இடம் தராதிங்க உங்களை அடுத்தவர் தூற்றினால் அமைதியாக இருங்க அது உங்கள் வேலை தூற்றவன் தூட்டிகிட்டே போட அது அவன் வேலை அடுத்தவரை நீ சரியில்லைங்கிறது ஆக அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி கண்டதை வைத்து தீர்ப்பு செய்து நிறுத்துங்க அதுக்கு பதிலாக தோத்திரம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹலேலூயா ஹலேலூயா